டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு பருத்த உடற்பருமனுடைய ஒருவர் ஒரு வைத்தியரை பார்ப்பதற்காக வருகின்றார். அவரது உடற்பருமனுக்கு அவருக்கால் இயல்பாக நடக்கக்கூட முடியவில்லை. அவ்வாறான அவரது நடையை பார்த்தாலே அவரது உடற்பருமன் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி தெரிகின்றது. ஒரு வைத்தியரை பார்ப்பதற்காக வருகின்றார். அந்த வைத்தியர் கொஞ்சம் பிரபல்யமான வைத்தியர். பலர் அங்கே காத்திருக்கிறார்கள். இவர் வரிசையிலே காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரிசை நகர்ந்து சென்று ஒரு வாராக இந்த வைத்தியரின் அறைக்குள்ளே நுழைந்து விடுகின்றார். அந்த வைத்தியரின் அறையோ மிக சிறிது. அந்த அறை கதவுக்கால் கூட இவரால் இலகுவாக சென்று விட முடியவில்லை. மிக கஷ்டப்பட்டுதான் செல்கின்றார். வைத்தியருக்கு முன்னால் உள்ள இருக்கையிலே அமருகின்றார். அந்த இருக்கை அவருக்கு போதுமானதாக இருக்கவில்லை. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கின்றார். இப்பொழுது வைத்தியர் அவரை பார்த்து கேட்கின்றார், சரி சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று சொல்லி. இவர் உடனே வைத்தியருடன் சொல்கின்றார், வைத்தியரே என்னுடைய உடம்பை பாருங்கள், இவ்வாறு நான் பருமனாக இருப்பதால் என்னால் எந்த வேலையையும் செய்ய முடியவில்லை. வேலை செய்ய முடியாவிட்டால் பரவாயில்லை, என்னால் இயல்பாக நடக்கக்கூட முடியவில்லை. அதுதான் அதற்கு ஏதாவது மருந்து பெற்று செல்லலாம், என்னுடைய உடற்பருமனை குறைப்பதற்காக மருந்து பெற்று செல்லலாம் என்பதற்காக நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று இந்த உடற்பருமனானவர் வைத்தியரிடம் கூறுகின்றார். வைத்தியர் சொல்கின்றார், மருந்தினால் உடற்பருமனை குறைத்து விட முடியாது. ஏராளமான விளம்பரங்களிலே நீங்கள் அதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடுங்கள், இதை குடியுங்கள், உடற்பருமன் குறையும் என்று விளம்பரங்களை நீங்கள் சில வேளையிலே பார்ப்பீர்கள். ஆனால் அதனால் உங்களது உடற்பருமன் ஒருபோதும் குறையாது. நல்ல உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் இருந்தால் உங்களது உடற்பருமனை குறைக்க முடியும். அவ்வாறு மனக்கட்டுப்பாடும் உடற்பயிற்சி செய்கின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் இன்று வீட்டுக்கு சென்றுவிட்டு ஒரு இரண்டு நாள் கழித்து என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அவற்றை சொல்லித்தருகிறேன் என்று இந்த வைத்தியர் சொல்கின்றார். இவரும் சரி, நான் இரண்டு நாட்களின் பின்னர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு செல்கின்றார். சென்று பல விடயங்களை தேடி படிக்கின்றார். ஏதாவது மருந்துகள் உடற்பருமனை குறைக்குமா என்பதை அறிந்து கொள்வதற்காக அங்கே விளம்பரங்களிலே பல விளம்பரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த துணிக்கை கொடுத்தால் உடம்பு குறையும், இதை சாப்பிட்டால் உடம்பு குறையும் என்று. ஆனால் மருத்துவ ரீதியாக அது உறுதிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது இவர் யோசித்து பார்க்கின்றார், எப்படியாவது நான் உடற்பருமனை குறைத்தே ஆக வேண்டும், எனவே அந்த வைத்தியரிடம் செல்வதுதான் எனக்கான தீர்வு என்று இரண்டு நாள் கழித்து அந்த வைத்தியரிடம் செல்கின்றார். வைத்தியரும் இவரை இனங்கண்டு கொள்கின்றார். உடனே வைத்தியர் தன்னுடைய சிகிச்சை முறைகளை சொல்கின்றார். நீங்கள் காலையிலே ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். ஆரம்பத்திலே கஷ்டமாகத்தான் இருக்கும், தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்கள், உங்களால் முடியும். மாலையிலே சின்ன சின்ன வேலைகளை வீட்டிலே செய்யுங்கள், மண்வெட்டி, கோடாலியால் கொத்துவது போன்ற சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்கள். அதுவும் தொடக்கத்தில் கஷ்டமாக இருக்கும், பிறகு பழகிவிடும். அதன் பின்னர் அந்த காலையிலே நடக்கின்ற நேரத்தை தூரத்தை கொஞ்சம் அதிகரித்து கொள்ளுங்கள். மாலையிலே செய்கின்ற வேலையின் அளவை கொஞ்சம் அதிகரித்து கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வீர்களா என்று கேட்கின்றார். அவர் சரி டாக்டர், நான் முயற்சி செய்கிறேன் என்று அவர் கூறுகின்றார். நீங்கள் உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும், நான் சொல்கின்ற மாதிரித்தான் நீங்கள் உணவு இனிமேல் அருந்த வேண்டும் என்று டாக்டர் சொல்லுகின்றார். இவர் சரியா சொல்லுங்கள் என்று சொல்லவும் டாக்டர் அந்த தன்னுடைய மெனுவை குறிப்பிடுகின்றார். காலையிலே நீங்கள் 3 அல்லது 4 இடியப்பங்கள்லாம் சாப்பிட வேண்டும், வேண்டுமானால் ஒரு வாழைப்பழத்தை அதனுடன் சேர்த்து கொள்ளுங்கள். மதிய வேளையிலே 1 அகப்பை சோறு, 1 அகப்பை கீரை, 1 அகப்பை பருப்பு, இன்னும் ஏதாவது ஒரு குழம்பு, இதை மட்டும்தான் நீங்கள் உணவாக உண்ண வேண்டும். இடைநேரங்களிலே பசி எடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. தேவைப்பட்டால் ஒரு 3-4 மணியளவில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு கொள்ளுங்கள். இரவு ஒரு சிறிய பான் துண்டு அல்லது 2 அல்லது 3 இடியப்பம், 1 கப்பால் வேண்டுமானால் அருந்தி கொள்ளுங்கள். இவ்வாறான உணவு பழக்கத்தை நீங்கள் பின்பற்றி பெற வேண்டும் என்று வைத்தியர் கூறியதும் இவர் சரி என்று சொல்லிவிட்டு எழுந்து செல்கின்றார். எழுந்து சென்றவர் ஏதோ சந்தேகம் வந்தவராக மீண்டும் வைத்தியரை நாடி வந்து வைத்தியரை பார்க்கின்றார். வைத்தியர் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். இவர் வைத்தியரை பார்த்து அப்பாவித்தனமாக கேட்கின்றார், நீங்கள் கூறிய இந்த உணவு வகைகள் எல்லாவற்றையும்
நான் எனது சாப்பாட்டுக்கு முன்னர் எடுக்க வேண்டுமா அல்லது சாப்பாட்டுக்கு பின்னர் எடுக்க வேண்டுமா? வைத்தியருக்கு புரிந்து விட்டது, இவரது உடற்பருமனை தன்னால் குறைக்க முடியாது என்று. நேயர்களே, இந்த கதையும் கதை தரும் பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.